வணக்கம். கால்கள் மரத்து போவதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவது, சர்க்கரை கோளாறால் நரம்புகள் பாதித்தால் கால்கள் மரத்து போகும். கால்களில் உள்ள இரத்த நாளங்களின் உள்பகுதியில் கொழுப்பு, கால்சியம் போன்றவற்றின் படிமங்கள் சேரும்போது இரத்த குழாய்களின் விட்டம் குறைந்துவிடும். இதனால் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் கால்கள் மரத்து போகும். நடந்தால் கால்களில் வலி ஏற்படும். உட்கார்ந்து இருக்கும் போது கால்கள் பாதங்கள் மரத்து போகலாம். இரண்டாவது காரணம், முதுகுத்தண்டின் எலும்புகளுக்கிடையில் உள்ள மஞ்சை நகர்ந்து முன்பக்கம் வந்து எலும்புகளை கால்களுக்கு செல்லும் நரம்பை அழுத்த ஆரம்பிக்கும். இதனாலும் கால்கள் மரத்து போகலாம். இப்பிரச்சனையின் முதலில் கால்கள் வலிக்க ஆரம்பிக்கும், அடுத்து மரத்து போகும். சர்க்கரை கோளாறால் கால்கள் மரத்து போகும் பிரச்சனை இருந்தால் முதலில் உணவு பழக்கத்தை சரி செய்ய வேண்டும். டாக்டரின் ஆலோசனைப்படி அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப உணவுகளை சாப்பிட வேண்டும். பொதுவாக கொடியில் வளரும் காய்களை அதிகம் சாப்பிட வேண்டும். இவற்றில் நீர் சத்து அதிகம் இருப்பதால், இவற்றில் மஞ்சள் பூசணி இனிப்பு தன்மை கொண்டதால் அதை மட்டும் தவிர்க்கலாம். விட்டமின்கள் B1, B6, B12 குறைபாடு இருந்தாலும் இரத்த சோகை இருந்தாலும் கால்கள் மரத்து போகும். தெருவோர கடைகளில் உணவகங்களில் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு வயிற்றில் நாடா புழு உருவாவது இயல்பு. இந்த புழுக்கள் உணவில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. எனவே அடிக்கடி வெளியில் சாப்பிடுபவர்களுக்கு இரத்த சோகை இருக்கலாம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை வயிற்றுப்பூச்சி நீக்க மருந்துகள் சாப்பிட்டு காய்ச்சி ஆற வைத்த நீரை மட்டுமே குடிப்பது நல்லது. கால்களில் உள்ள நகங்களை வளரவிடக்கூடாது. நகங்களை சுத்தமாக வெட்டி கால்களை சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும். முகத்தை எவ்வளவு சுத்தமாக வைப்போமோ அதை போன்று கால்களையும் பராமரிக்க வேண்டும். விலை உயர்ந்த கிரீம்களை வாங்கி போட வேண்டும் என்பதில்லை. தினமும் தேங்காய் எண்ணெயை கால்களில் தடவினாலே போதும். சுத்தமான தரையில் மட்டுமே நடக்க வேண்டும். சுகாதாரமற்ற இடங்களில் வெறும் கால்களால் நடப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் பருமன் அதிகம் இருப்பவர்கள் நீண்ட நேரம் கால்களை தொங்க போட்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் கால்களில் வீக்கம் மரத்து போவது ஏற்படலாம். தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பொறியாளர்கள், கட்டுமான பகுதிகளில் கண்காணிப்பவர்கள், வெல்டிங் வேலை, டீ கடை சிப்பந்திகள், போலீஸ் கான்ஸ்டபிள், துணிக்கடை, பெருங்கடைகள் என்று ஒரே இடத்தில் நின்று வேலை செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. உடற்பயிற்சி செய்ய நேரமில்லை என்று சொல்பவர்களே அதிகம். காலையில் 5 மணிக்கு எழுந்து அரை மணி நேரமாவது நடக்க வேண்டும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம். இயல்பாக சிறிது தூரம் நடக்கையில் காலில் வலி வீக்கம் இருந்தால் தாமதிக்காமல் இரத்த ஓட்டம் கால்களில் சீராக உள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். தோளில் வறட்சி இருப்பது, பாதங்கள் தடித்து இருப்பது என இவையெல்லாம் சர்க்கரை கோளாறு வருவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள். அதனால் துவக்கத்திலேயே பரிசோதித்து உறுதி செய்வது நல்லது. கால்களில் இரத்த ஓட்டம் சீராக உள்ளதா என்பதை அறிய டாப்லார் ஸ்கேன் பரிசோதனை உள்ளது. கைகளில் நாடி பார்ப்பது போன்று கால்களிலும் 2 நாடிகள் உள்ளன. இவற்றையும் பரிசோதித்து எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என டாக்டர் M. Rajkumar இரத்த நாள மருத்துவர் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்காக கூறுகிறார். நன்றி. வணக்கம்.